ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டே 3 கார்ன்வால் ட்ரிப். இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். டின்டாங்கல்ன்ற இடத்துல ராக்கி வேலின்ற பிளேஸ்க்கு தான் போகலான்றிருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது, ஸோ இதை வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாக இருந்தது. ஆடுலாம் மேய்ஞ்சிட்ருந்தது, ஸோ அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப ஃப்ரீசிங்காக இருந்தது. ராக்கி வேலிக்கு வந்தாச்சு, பட் ரோட் க்ளோஸ்டு, ஸோ நம்ம ராக்கி வேலியை சுற்றி பார்க்க முடியாது. ஸோ வெளியிலருந்தே வந்துட்டு வீடியோ எடுத்துறது தான். ராக்கியோட வேலியோட அவுட் சைட் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்னும் உள்ளே போயிருந்தோன்னா செம்ம அழகாக இருந்திருக்கும், பட் இந்த ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரோட் ஒர்க் நடக்குதுன்றதால. ஸோ வெளியிலேருந்து என்னால் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ வீடியோ எடுத்திருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு, பட் வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோல்டாக இருந்தது. இங்கே நிற்கவே முடியல, அவ்வளோ ஃப்ரீசிங் கோல்டாக இருந்தது. இந்த பீச் காற்றுக்கு சுத்தமாக நிற்க முடியல, ஹேண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீசிங்காக இருந்துச்சு. பீச் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருந்தது, அவ்வளோ ப்ளூயிஷாக செம்ம அழகாக இருந்துச்சு இந்த பீச்சு. ராக்கி வேலியோட அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுலாம் இருந்துச்சு, அந்த கிளைமேட்டுக்கும் அந்த வீடுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சாமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்னொன்று ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், டே 3ல வேறு எங்கெந்த பிளேஸ்க்கெலாம் நான் போகணுன்ற வீடியோ வந்து கூடி சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.